ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படும், பல்லு விளக்குறதுக்கு. அதுக்கு வந்து நான் இன்னைக்கு உங்களோட அறிமுகப்படுத்துறது ஆம்பேவோட பர்சோனா கிளாசிக் ப்ரஷஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்ணங்களில் கிடைக்குது. இது இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப 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 விலை மலிவுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரெண்டு ப்ரஷ் வெறும் 52 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ தென் இது வெறும் ப்ரஷ் அல்ல, இந்த ப்ரஷ்ஷுக்குள்ளே என்ன டெக்னாலஜி இருக்குதுங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குது? ஒரு டூத் ப்ரஷ்னால் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன, அந்த ப்ரஷ்ஸ் வந்து ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, மீடியமாக இருக்குன்னு நம்ம சிந்திப்போம். பட் ஒரு ப்ரஷ்ஷை வாங்கும்போது நீங்கள் வாங்கின உடனே உங்களோட கையில் இந்த பகுதியில் வச்சு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா, அந்த இடத்துல எரிச்சல் கொடுத்தது அப்படின்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்மளோட ஏர்கள் சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ்ஸை அது ஸ்க்ராச் பண்ணுறதுனால நமக்கு ரத்தம் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பிரிசல்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. இதனோட பிரிசல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அழகாக காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அழகாக அந்த பிரிசல்ஸ் வந்து கட் பண்ண உடனே இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரவுண்டட் நெக் ஆக்கியிருப்பாங்க, ரவுண்ட் சர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 நாள் பல்லு விளக்கிட்டு போவோம், ஏன்னா அது செட்டாக இருக்குது. பட் நீங்கள் ப்ரஷ் வாங்கின டே 1லேருந்தே நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ரஷ் பண்ண முடியும், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிசல்ஸ் வளையாமல் இந்த ப்ரஷ்ஷே வளைஞ்சு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷே வளையிறதுனால, ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்கும்போது இந்த ப்ரஷ்ஷே வளையிறதுனால உங்களுக்கு அழுக்குகள் எங்கிருந்தாலும் அந்த ஃப்ளேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேக்கெல்லாம் வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது இதனோட நெக் பார்த்திங்கன்னா, இது சிலிண்டர் நெக்குன்னு சொல்லுவோம். இந்த சிலிண்டர் நெக் எதுக்காகன்னா, இந்த கடவாய் பற்களுக்கு போகும்போது இந்த ப்ரஷ்ஷு தடிமனாக இருந்ததுன்னா போகாது. பட் கடவாய் பற்களை கூட அழகாக சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்லிப் பேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பல்லு விளக்கும்போது ப்ரஷ் வந்து நம்ம கையிலிருந்து நழுவி ஏறுகளில் எடுக்கும்போது காயமாயிடும். ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் டூட்டிக்கு போகணுமே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் டென்ஷனில் நம்ம எதையோ நினச்சிட்டு பல்லு விளக்கிட்டு இருப்போம். அப்போ என்னாகுன்னா அந்த சலைவா வலி இது வழியாக வலியும் போது என்னாகுன்னா கையிலிருந்து நழுவி ஏறுகளை காயப்படுத்திடும். பட் இந்த கிரிப் பேட் இருக்கிறதுனால நீங்கள் மறந்துட்டால் கூட இந்த கிரிப் பேடு உங்கள் கையிலிருந்து நழுவாமல் அவ்வளோ கிரிப்பாக இருக்கும். ரெண்டாவது, இதில் ஒரு அக்கு ப்ரெஷர் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்லு விளக்கும் போது இந்த அக்கு பாயிண்ட்ஸு உங்கள் ஏறுகளுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி கொடுக்குதுங்க. இவ்வளோ விஷயம் இந்த பிரிசல்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த பிரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா டியூபான்ங்கிற ரப்பர் பயன்படுத்துகிறாங்க. இது மூலம் வந்து நமக்கு வாய்க்குள்ளே பயன்படுத்தும் போது அந்த பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய அலர்ஜி, வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் வரவே வராது. இது ரெண்டு வண்ணங்களில் இந்த ப்ரஷ் வந்து கிடைக்குது. ரொம்ப அழகான விலையில், வெறும் 52 ரூபாயில் இந்த ப்ரெஷ்ஷை பயன்படுத்துங்க, உங்கள் பற்களை பாதுகாத்துக்குங்க. ரெண்டாவது, இது ஃப்ளேக்கை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, கம் ப்ளீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மையான ப்ரெஷ்களில் இந்த விஷயங்கள் இல்லாததுனால ப்ரெஷ் மூலமாகவே நமக்கு பல்லுலேருந்து ரத்தம் வடிகிறது, பல் வலி வர்றதெல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். இந்த பொருட்களை பயன்படுத்துங்க, உங்கள் ஓரல் கேரை டேக் கேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.